இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே இருக்கக்கூடிய முடுக்கூரணி கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்தியாகு. இவருக்கு வயது 65. இவருடைய மனைவி ராஜகுமாரி, அவர்களுக்கு வயது 60. இவர்களுக்கு 2 மகன்கள் இருக்கின்றார்கள். மூத்த மகன் ஸ்டீவன் என்பவர் இராணுவத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு சினேகா என்ற மனைவியும் 7 மாத பெண் குழந்தையும் இருக்கின்றது. இப்படி கணவர் இராணுவத்தில் இருந்ததால் சினேகா தன்னுடைய குழந்தையுடன் கணவர் வீட்டில்தான் வசித்து வந்துள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 14 அன்று இரவு வீட்டில் ராஜகுமாரி, மருமகள் சினேகா, 7 மாத குழந்தை ஆகியோர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது நள்ளிரவில் அங்கு வந்த கொள்ளை கும்பல் வீட்டு கதவை உடைத்து திருட முயற்சி செய்திருக்கிறார்கள். இதில் சத்தம் கேட்டு எழுந்த ராஜகுமாரி கொள்ளையை தடுக்க முயற்சி செய்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் ராஜகுமாரியை இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்துள்ளது. இதை பார்த்த மருமகள் சினேகாவும் கூச்சலிட முயற்சி செய்துள்ளார். அவரையும் அந்த கும்பல் சுத்தியலால் தாக்கி கொலை செய்துள்ளது. பின்னர் குழந்தையை மட்டும் விட்டுவிட்டு பின்னர் வீட்டிலிருந்த பணம் நகையை கொள்ளையடித்து கொண்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பியது. தீரன்பட பாணியில் நடந்த இந்த கொலை சம்பவம் அந்த பகுதி மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கொலையாளிகளை கைது செய்ய கோரி கிராம மக்கள் போராட்டங்களையும் நடத்தினார்கள். இந்த கொலை குறித்து காளையார் கோவில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தினார்கள். தனிப்படையும் அமைக்கப்பட்டது. ஆனால் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. இதற்கிடையில்தான் சட்டமன்ற தேர்தலையொட்டி சிவகங்கை மாவட்டம் முழுவதும் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தார்கள். அப்போது சம்பவத்தன்று காளையார் கோவில் அருகே மரவமங்கலம் பகுதியில் போலீசார் வாகன சோதனை நடத்தினார்கள். அப்போது அந்த வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்தவரை மறித்து விசாரணை நடத்தினார்கள். ஆனால் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை சோதனை செய்த போது ஆயுதங்கள் அவரிடம் இருந்தன. இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் அந்த நபரை பிடித்து போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள். இதில் அவர் பட்டுக்கோட்டை ஆற்றாங்கரையைச் சேர்ந்த முத்துமுருகன், வயது 42 என்பது தெரிய வந்தது. எதற்காக சிவகங்கையில் சுற்றித் திரிகிறாய் என்று கேட்டபோது அவரிடம் சரியான பதில் இல்லை. இதனை அடுத்துதான் உயர் அதிகாரிகள் முத்துமுருகனிடம் சிறப்பாக விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஜூலை மாதம் முடுக்கூரணியில் மாமனார் மருமகளை கொலை செய்து நகைகளை கொள்ளையெடுத்தது தானும் தன்னுடைய கூட்டாளிகளும் என்று அவன் ஒப்புக்கொண்டான். இதையடுத்து முத்துமுருகன் கைது செய்யப்பட்டான். இதனைத் தொடர்ந்து அவன் கொடுத்த தகவலின்படி தேனி மாவட்டம் அரண்மனை புதூரை சேர்ந்த செல்வராஜ் மகன் செல்லமுத்து, தூத்துக்குடி மாவட்டம் நாசரத்தை சேர்ந்த பூச்சிக்கண்ணன், காளையார் கோவில் பெரிய கண்ணூரை சேர்ந்த வேணுகோபால், ஆக மொத்தம் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கைதான கும்பல் அனைவரும் கடந்த சில மாதங்களாக தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். பூட்டியிருக்கும் வீடு, முதியவர்கள், பெண்கள் தனியாக இருக்கும் வீடுகளை நோட்டமிட்டு இந்த கும்பல் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்துள்ளது. நகைப்பணத்தை கொள்ளையெடுக்க சென்ற இடத்தில் கூச்சலிட்டு தடுக்க முயன்றதால் ராஜகுமாரி, அவருடைய மருமகள் சினேகாவை இந்த கும்பல் கொலை செய்ததாக தெரிய வந்திருக்கிறது. கைதான கும்பலிடமிருந்து நகைப்பணத்தை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மேலும் இவர்கள் எந்தெந்த இடங்களில் தங்களுடைய கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள் என்று குறித்து தொடர் விசாரணையும் நடத்தி வருகிறார்களாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.